உள்ளது. மறைந்த மத்திய அமைச்சரும் லோக் ஜனசக்தி கட்சி தலைவருமான ராம்விலாஸ் பாஸ்வானின் உடலுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். மத்திய அமைச்சரும் லோக் ஜனசக்தி கட்சி தலைவருமான ராம்விலாஸ் பாஸ்வான் டெல்லியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் வியாழக்கிழமை இரவு காலமானார். இதய பாதிப்பு காரணமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாஸ்வானுக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்றது. தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் இருந்த அவர் திடீரென உயிரிழந்தார். 74 வயதான ராம்விலாஸ் பாஸ்வான் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர். 50 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் 6 முறை மத்திய அமைச்சராக இருந்துள்ளார். தற்போதைய மோடி அமைச்சரவையில் மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சராக பதவி வகித்து வந்தார். டெல்லியில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்ட பாஸ்வான் உடலுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் மோடி ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா, காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். பாஸ்வானுக்கு மரியாதை அளிக்கும் வகையில் நாடாளுமன்ற கட்டடத்தில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது. பாஸ்வானின் மகன் சிராக் பாஸ்வானை தொடர்பு கொண்டு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ஆறுதல் கூறினார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், திமுக தலைவர் மு க ஸ்டாலின், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன், பாஜக மாநில தலைவர் முருகன், எம்பிக்கள் திருச்சி சிவா, கனிமொழி, புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோரும் ராம்விலாஸ் பாஸ்வான் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு சனிக்கிழமை இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர்.